என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மனித வாழ்வில் நோய் வந்துவிட்டால் அவனுக்கு அது வாழ்வாக அமையாது. நோய் வந்துவிட்டால் அவனுடைய ஆயுள் குறைந்துவிடும், அவன் நினைத்ததை நடத்த முடியாது, மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, குடும்பத்தாருக்கு சேவை செய்ய முடியாது. ஏன், தன் மனைவி மக்களுக்கு கூட அவனால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான். இவைகளெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் ஒவ்வொருவரும் ஏதாவது தனக்கு பிடித்த ஆசனங்களை, முடிந்த ஆசனங்களை அனுதினமும் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு ஜெயின் வித்யாசிரமம் சிபிஎஸ்இ பள்ளி புழலிலிருந்து இங்கே இரண்டு மாணவர்களை, அதன் ஆசிரியர் அருண்குமார், மின்னிலா, இருவரும் அவர்களை நன்றாக பழக்கி இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் நிதீஷ், வயது 15 10வது வகுப்பு, சஞ்சய், வயது 13 8வது வகுப்பு, இவர்கள் இப்பொழுது வட்டயன ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் வட்டயன ஆசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். அவசரப்படாமல் செய்யணும், நல்ல நிமிரணும், கை ஒன்றுபோல கும்பிட்டு கை ஒன்று ஒன்று சேர்ந்துருக்கணும். ஒரு 20 எண்ணிக்கை இந்த ஆசனத்தில் இருக்க வேண்டும். கால் முட்டு தரையில் படும் பொழுது வலி ஏற்படும். ஏனென்றால் அது எப்போதுமே தரையில் படாத ஒரு பகுதி, உடல் பூராவுமே முட்டில் தான் இப்போ இருக்கிறது. அப்பொழுது அதில் வலி ஏற்படும். வலியை தாங்கிக் கொள்கிறார்கள், பொறுமை ஏற்படும். பொறுமை ஏற்பட்டால் அமைதி ஏற்படும். அமைதி ஏற்பட்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம், கோபதாபம் வராது, டென்ஷன் வராது. ஆகவே கோபதாபம் உள்ளவர்கள், அமைதி இல்லாதவர்கள் இது போன்ற ஆசனங்களை பழகினால் அவற்றிலிருந்து விடுபடலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இடது காலை வைத்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அதுதான் மாற்றாசனம் என்பது. வலது காலை செய்தால் இடது காலை செய்யணும், இடது காலை செய்தால் வலது காலை செய்யணும். மாற்றாசனம் செய்யாமல் செய்தால் ஆசனத்தினால் அவனுடைய முழு பலனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நிமிர்ந்திருக்கணும், பாருங்கள். முட்டு தரையில் பட்டு வலி வரப்படும் பொழுது அந்த வலியை தாங்கிக் கொள்ள சக்தி அவர்களுக்கு தானாகவே வந்துவிடும். ஆகவேதான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள், வேதனைகள், மற்றபடி அதற்கான எதிர்ப்புகள், இவைகளெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு வந்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். வலதுகால் முதல்ல, அவசரப்படாத, மெதுவாக செய். ஆசனங்கள் மெதுவாக தான் செய்யணும், அவசரப்பட்டு செய்தால் முழுமையான பலன் கிடைக்காது, கீழே விழ ஏதுவாகும். நிமிர்ந்து நல்ல நேரில் நிமிர்ந்துருக்கணும்ப்பா, அப்படி கம்பீரமாக இருக்கணும். பட்டையன ஆசனம் கொஞ்சம் கடினமான ஆசனம்தான். அவருடைய முகத்தை பாருங்கள், பல்லை கடித்து கொண்டோ முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டோ செய்யவில்லை. மெதுவாக இறக்குங்க. அடுத்த காலை மாற்றுங்க.
பட்டேன ஆசனம். ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். அதாவது பின்னால் நின்று கொண்டு தோட்டப்பட்டையை பிடித்து கொண்டு அப்படியே இருந்து செய்தால் இது முழுமையாகிவிடும். பிறகு தனியாக நிற்கக்கூடிய தன்மை வந்துவிடும். குடும்பான வரை சுவர் ஓரமாக இந்த ஆசனத்தை செய்தாலே முழுமையான பலன் கிடைக்கும். யாராவது உதவி செய்வதற்கு ஆள் இருந்தால் அவர்களை முதுகை பிடித்து தோளை பிடித்து கொண்டு கொஞ்சம் நேரம் அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆசனம் முழுமை பெற்றுவிடும். மெதுவாக இறக்குங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை வலது காலை வைத்து செய்யுங்கள். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. பட்டயன ஆசனத்தை அவர்கள் எத்தனை முறை செய்கிறார்கள் பாருங்கள். எவ்வளவு நேரம் நிற்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்களுடைய முகத்தை பாருங்கள். அந்த கடுமை தெரிவதில்லை. ஆகவே எந்த ஆசனம் செய்தாலும் முகத்தில் கடுமை தெரிந்தால் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு செய்கிறார்கள், முடியாமையாக செய்கிறார்கள் என்று தான் அர்த்தம். அப்பொழுது அதனுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்காது என்பதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு சுவர் ஓரமாகவோ அல்லது ஆரம்ப கட்டத்தில் காலை மட்டும் வைத்து கையை சுவரில் வைத்து பிடித்து தாங்கி பேலன்ஸ் கிடைத்த முன்பு தனியாக இருந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு சுவரை பிடித்து கொண்டு செய்தாலோ அல்லது தனியாக செய்தாலோ பலன் ஒன்று தான். பழகுகிற முறை இருக்கின்றது. இந்த ஆசனத்தை காலை தரையில் வைத்த உடனே சுவரை பிடித்து கொண்டு செய்யலாம். முன்னாலே ஒரு ஸ்டூலை வைத்து கொண்டு பிடித்து கொண்டு செய்யலாம். மெதுவாக இறக்குங்கள், பத்மாசனத்தில் உட்காருங்கள். இது போன்ற கடினமான ஆசனங்களை நாம் விடுமுறை நாட்களில் இதை செய்ய வேண்டும். அவசர அவசரமாக செய்யக்கூடாது. மெதுவாக இந்த ஆசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே ஆசனம் பழகும் பொழுது கடினமான ஆசனங்களை கொஞ்சம் டைம் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமைகளெல்லாம் செய்யணும். மற்ற நாட்கள்லாம் நமக்கு பள்ளிக்கூடத்தில் வேலை இருக்கும், நிறைய பள்ளிக்கூட பாடங்கள் இருக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் இது போன்ற கடினமான ஆசனங்களை நாம் சுவரை பிடித்து கொண்டோ ஸ்டூலை முன்னால் வைத்தோ அல்லது ஒரு ஆள் துணையுடனோ செய்தால் மனோதிடம், மனோ வைராக்கியம், மன ஆற்றல், மனிதருள் மேல் மாண்பு இவைகளெல்லாம் தானாக ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்த்து கொள்ளலாம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நாம் பழகி நம் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நம் இயக்கம் உருவாக்கிய அரசியல் விழிப்பு எல்லாம் அவனவன் தலையில் எழுதியதுதான் நடக்கும் என்று ஏமாற்றுகிறவன் கூற அதனை ஏமாற்றப்பட்டவனும் ஏற்றுக்கொண்டிருந்த காலத்தை மாற்றி அந்த தலையெழுத்தை திருப்பி எழுத நாங்கள் எழுதுகோல் பிடித்திருக்கிறோம். அதில் இந்தியாவில் இப்பொழுது தமிழ்நாடு முன்னணியில் நிற்கிறது என்றால் எங்கள் கட்சி மக்களிடம் உருவாக்கி வைத்திருக்கின்ற அரசியல் விழிப்புத்தான் காரணம்.